والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது எம் எல்லோர்களையும் விட்டு மறைந்து மன்னறைகளிலே பர்சக் என்று சொல்லுகின்ற அந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டுமென்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு நிரந்தரமான வாழ்வுக்கான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் என்னுடைய சமூகம் 60-70 இடைப்பட்ட காலம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் 50 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும். என்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கால வரையறை வருகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் 50 வாழ்ந்து விட்டேன், இன்னும் 10-20 பாக்கி இருக்கிறது. 60 வயதுடைய மனிதன் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் நிறைய காலங்களை வாழ்ந்து விட்டேன், இன்னும் ஆக கூடி போனால் ஒரு 10 இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். 65 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும், இன்னும் ஒரு 5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். 40 வயதை நெருங்கிய மனிதன் யோசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் கூடி போனால் இன்னும் ஒரு 30-20 இந்த உலகத்தில் வாழப்போகிறேன். அதை தாண்டி நாளையும் நம்மளுடைய மரண நாளாக இருக்கலாம், இன்று ஹுத்துபாவுக்கு பின்னரும் மரண நாளாக இருக்கலாம், நாளை அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருடம் அது நமக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட மௌத்துடைய நாளாக இருக்கலாம். ஆனால் ஆக கூடுதலாக இந்த உலகத்தில் வாழ்வது என்றால்
என்னுடைய சமூகம் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலம் வாழ்வார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய சமூகத்திட்ட இந்த மௌத்து என்றால் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த உலகத்தை விட்டு பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது மாத்திரம் மரணம் அல்ல, அது நமது சமூகம் அல்லாத சமூகமும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பௌத்தர்கள், இந்துக்கள், கத்தோலிக்கர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படி என்று கேட்டால், மௌத்து என்பது, மரணம் என்பது இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் போகிறது. ஆனால் காபிரான, இறை நிராகரிப்பாளனான மனிதனுக்கும் முஸ்லிமாகிய எங்களுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய நம்பிக்கையில் இந்த உலக வாழ்வு அற்பமானது, அசிங்கமானது, அருவருப்பானது, நிரந்தரம் இல்லாதது, பாவங்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை முடித்து கொண்டு அழகானது, நிம்மதியானது, ராகத்தானது, நிரந்தரமானது, பாவங்கள் இல்லாத ஒரு மறுமைக்கு செல்வதுதான் மரணம், மௌத்து என்பது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. ஆனால் மாற்று மத உறவுகளுடைய நம்பிக்கை உலகத்தில் இருந்து மரணித்து போவது, பிரிந்து போவது. எப்படி எங்கட நம்பிக்கை இருக்கு என்றால், ஒரு மனுஷர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஊடு வாசல் இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டுட்டு வாழ்கிறீங்க, எனக்கிட்ட ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு நல்ல கல் வீடு, மாடி வீடு, அதில் ஆபரணங்கள் இருக்குது, நல்ல பஞ்சு மெத்தைகள் இருக்கிறது, கண்ணை கவரக்கூடிய நல்ல பொருட்கள் அந்த வீட்டில் நிறைந்து காணப்படுகிறது, இன்னும் ஒரு வீடு இருக்கிறது, காணி இருக்கிறது, அது ஒரு குடிசை வீடு, மழை வந்தால் சில நேரம் நனைந்து போகும், காத்தடித்தால் சில நேரம் களைந்து போகும், இந்த ரெண்டு வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு வேண்டும்? இந்த கல்லு வீடு, அழகான வீடு, ஆபரணங்கள் நிறைந்த வீடு, முத்துக்களும் மாணிக்கங்களும் உள்ள இந்த வீடு, இது தற்காலிகமாக உங்களுக்கு தருகிறேன், இதை வேண்டுமாக இருந்தால் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் அல்லது 20 வருஷம் அனுபவித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு தந்துவிட வேண்டும், இது வேண்டுமா? அல்லது இந்த மண் வீடு, நலைகின்ற வீடு, காத்தடித்தால் கரைந்து போகின்ற இந்த வீடு, இது உங்களுக்கே நிரந்தரமானது, அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால், இந்த உலகத்தில் நம்ம எப்படி யோசிப்போம்? இந்த வீட்டை யோசிப்போமா, அந்த வீட்டை யோசிப்போமா? அல்லாஹு தஆலா எங்களை இப்படி அழைக்கிறான், இந்த உலகத்தின் வாழ்க்கை, இந்த உலகத்தின் வீடு நிரந்தரமானது அல்ல, இது காற்று வந்தால் கலண்டு போகும், மழை வந்தால் நலைந்து போகும், மரணம் வந்தால் இன்னும் ஒரு மனிதனுக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் மறுமையில் ஒரு வீடு இருக்கிறது, அது நிரந்தரமானது, அது களையாதது, அது வேறு யாருக்கும் கைமாறப்படாதது, முத்துக்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் உள்ளது, அங்கு துக்கங்கள் கிடையாது, தூக்கங்கள் கிடையாது, அருவறுப்புகள் கிடையாது, ஆபாசங்கள் கிடையாது, அடாவடித்தனங்கள் கிடையாது, சண்டைகள் சச்சரவுகள் கிடையாது, போட்டிகள் புறாமைகள் கிடையாது, மௌத்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான, நிம்மதியான, எல்லா ஆபரணங்களும் உள்ள, தங்கம் வெள்ளியினால் தேன் ஆறுகளும் பால் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடு எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்களைப் போல, நிரந்தரமாக தற்காலிகமான வீட்டை ஆசைப்பட்டு வாழ்வதைப் போல, மறுமையுடைய வீட்டை இழந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஜும்ஆவிலே 8வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மௌத்திலிருந்து நீங்கள் எங்கு விரண்டோடுகிறீர்கள், எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள், ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுகின்ற வசனத்தை யோசித்து பாருங்கள், மரணத்திலிருந்து
எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள் அது உங்களை சந்திக்கும். இந்த உலகத்தில் சந்திப்பு என்பது இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று, நமக்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, உங்களோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாரேன் என்று சொல்லுவாங்க, உங்களை சந்திக்க வாரேன் என்று சொல்லுவாங்க. அந்த சந்திப்பில் சங்கடம் இருக்காது. நாம் விரும்பினா கூப்பிடுவோம், அரவணைப்போம், உணவுகளை கொடுப்போம், விரும்பிய மாதிரி அவங்களை கவனித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு சந்திப்பு இருக்கிறது, அறிவிக்காமல் வருவது, சொல்லாமல் வருவது, ஏற்கனவே நமக்கு தெரியப்படுத்தாமல் வருவது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மௌத்து என்பது நீங்கள் விரண்டு ஓடினாலும் அது உங்களை வந்து சந்திக்கும். நீங்கள் சந்திக்க தேவையில்லை, நீங்கள் விரும்ப தேவையில்லை, நீங்கள் அதை தேட தேவையில்லை, அது உங்களை தேடும், அது உங்களை சந்திக்கும். அதை விட்டு நீங்கள் எங்கு விரண்டோடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விரும்பியோ வெறுத்தோ அவன் சந்திக்க வேண்டிய ஒன்று இந்த மரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஊரில் எந்த ஒரு பிரதேசத்தில் அல்லாஹு தஆலா மரணத்தை நிர்ணயம் செய்கிறானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு மரணம் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஊருக்கு போவதற்கான ஏற்பாடுகளை, சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். என் உயிர் கத்தாரில் பிரிய வேண்டும் என்றால், என்னுடைய உயிர் கிழக்கு மாகாணத்திலே போக வேண்டும் என்றால், வடக்கிலே போக வேண்டும் என்றால், சவுதி அரேபியாவிலே போக வேண்டும் என்றால், எனக்கு அல்லாஹ் பயண ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து தருவான். என்னை சந்திப்பதற்காக வானவரங்கே இருப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஊரில் ஒரு மனிதனுக்கு மரணத்தை எழுதுகிறானோ அந்த ஊருக்கு போவதற்கான தேவையை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பான். நமக்கு தெரியாது, பாஸ்போர்ட் எடுத்து, விசா அடித்து, புதிய உடுப்புகள் உடுத்து, உறவுகளை முத்தமிட்டு, ஊர்களை விட்டு, எல்லார்கிட்டையும் பிரயாணம் செய்துட்டு நம்ம போவோம். ஆனால் நம்மளை சந்திப்பதற்காக வானத்திலிருந்து வந்த கவன் துணிகளோடு வானவர்கள் அங்கே காத்து கொண்டிருப்பார்கள். வருக, உங்களுடைய வரவு இந்த ஊரிலிருந்து உங்களுடைய மரணம் ஆரம்பம் என்பது அடையாளம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதைத்தான் நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். சொல்லுவாங்க, சரியா கஷ்டப்பட்டாரு, ஊரில் நிறைய தொழில் செஞ்சு பார்த்தாரு, எதுவும் உருப்படலை, கடைசியாக கத்தாருக்கு போவோம் என்று முயற்சி செய்தாரு, துபாய்க்கு போகிறதுக்கு முயற்சி செய்தாரு, நல்ல ஜப் கிடைச்சிச்சு, விசாவும் லேசா கிடைச்சிச்சு, டிக்கெட்டும் கிடைச்சிச்சு, எல்லார்ட்டையும் பிரயாணம் சொல்லிட்டு போனாரு. ஆனா போனவர் ரெண்டு நாளைகள மௌத்தா போயிட்டாரு, மூன்று நாளைகள மௌத்தா போயிட்டாரு, ஒரு மாசத்துல மௌத்தா போயிட்டாரு. ஊருக்கு வாரத்துக்கு எல்லார்ட்டையும் அறிவித்தார், ஆனா வாரத்துக்கு முதல் மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் அவருக்கு அங்கே மௌத்தை சந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே நமக்கு ஏற்பாடு செய்து தருவான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்க உண்மையிலேயே அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த மௌத்தை நாங்க சந்திக்க ரெடி என்றால், ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில தௌபா மறந்து போகாது. நமக்கு நோய் வந்த உடனே அடே பாவ மன்னிப்பு கேட்கணுமே, கௌபாவுக்கு போகணுமே, தர்மம் கொடுக்கணுமே, உறவுகளை சேர்ந்து நடக்கணுமே, மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்ற மனப்பயம் இருக்காது. ஏனென்றால் இந்த மௌத்து நம்மளை வந்து சந்திக்கும் என்று நினைக்கின்ற மனிதன் எந்த நாளும் தௌபாவோடு இருப்பான், எந்த நாளும் திக்ரோடு இருப்பான், எந்த நாளும் மறுமையுடைய சிந்தனையோடு இருப்பான், எந்த நாளும் பாவத்திலே இருந்து தூரமாக இருப்பான், எந்த நாளும் தர்மத்தோடு இருப்பான், எந்த நாளும் உறவுகளோடு இணக்கமாக இங்கிதமாக சேர்ந்து நடப்பான், எந்த நாளும் அல்லாஹ் விரும்புவதை போன்று இந்த உலகத்தில் வாழ்வான். எந்த மனுஷனுக்கு இந்த மௌத்தை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு அல்லது அந்த மௌத் என்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதோ அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக தௌபா இருக்காது. அவனுக்கு நோய் வந்ததுக்கு பிறகுதான் தௌபாவை பத்தியே யோசிப்பான், நோய் வந்ததுக்கு பிறகுதான் அரிசி முட்டை கொடுக்கறத யோசிப்பான், நோய் வந்ததுக்கு பிறகுதான் குர்பான் கொடுக்கலாமா இல்லையா என்று யோசிப்பான், நோய் வந்ததற்கு பிறகுதான் சதக்கா கொடுப்பான், நோய் வந்ததுக்கு பிறகுதான் உலர் உணவு பொருட்களை கொண்டு போய் கொடுப்பான்.
என்ன காரணம்? மரண பயம் தோழர்களே. நம்ம ஒரு நாட்டை விட்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு போவதற்காக முதலாவது ஃப்ளைட்டில் ஏறினாலே அங்க நமக்கு தார முதல் சிந்தனை என்ன என்றால் மரணப்பயம். நீங்க இப்ப பறக்க போறீங்க, பறக்கிற நேரம் விபத்துக்குள் உள்ளாகிவிட்டால், ஆக்சிஜன் கிடைக்காம போனால், மூச்சு திணறினால் எப்படி பரசூட்டை போட்டுக்கொள்வது, எதால பாய்வது, எப்படி அதை தண்ட உசுரை காத்து கொள்வது, எல்லாருக்கும் அந்த நேத்தையில ஒரு பயம் வருகுது. முதலாவது போறவனுக்கு ஒரு பயம் வருது, அடா தூரத்தில் பறக்கிறமே, ஆகாயத்தில் பறக்கிறமே, எந்த ரோட்டும் இல்லையே, விழுந்தா எங்க விழுவோம், பரிசுத்தம் எடுத்து மாற்றுவோமா இல்லையா? அப்பதான் போனை தட்டி சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதாவமாக்குன்னா பயண துவா யாபகம் வருகிறது. ஊர்ல போறோம், நமக்கு எந்த பயமும் இல்லை, அதே பயண துவா யாபகம் வராது, அதே பயண துவா யாபகம் வராது. ஊர்ல 1000 ஜனாசாக்கள் நடக்கும், கபரடியில ஒருவர் உபதேசம் செய்வார், அந்த கபரை பார்த்துட்டு பக்கத்திட்ட இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், நக்கலா அடுத்ததுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தாண்டுவார், அடுத்தது உங்களுக்கு தாண்டுவார், அடுத்த கபந்துணி உங்களுக்கு தாண்டுவார், அடுத்த சந்துக்கு உங்களுக்கு தான் என்பாரு. மௌத்த பற்றிய எண்ணம் இல்லை தோழர்களே, மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லை. காரணம், அதை நாம் சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது, அது நம்மளை சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ, ஆதரவு வைத்தோ ஆதரவு வைக்காமலோ, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மௌத் நம்மளை சந்திக்கும். இந்த வானவருக்கு சின்ன பிள்ளை, நோயாளி, கஷ்டவாளி, ஏழை, பணக்காரன், குழந்தை, அப்ப பிறந்த குழந்தை, ஒன்னே ஒன்னு குழந்தை, ஒரே ஒரு உம்மா, ஒரே ஒரு வாப்பா, ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு பிள்ளை என்ற இரக்க சிந்தனைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. வானவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம கவலைப்படுற மாதிரி, அடே பாவண்டா ஒரே ஒரு பிள்ளை மௌத்தா போயிட்டு, வாப்பா தான் குடும்பத்தை பார்த்தாரு மௌத்தா போயிட்டாரு, உம்மா தான் கட்டி காத்தா மௌத்தா போயிட்டாரு, ஊருக்கெல்லாம் உதவி செய்தார் மௌத்தா போயிட்டாரு, இது வானவருக்கு தெரியாது. வானவர்கள் என்பவர்கள் சிறியவனாக இருந்தாலும், பெரியவனாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், வயோதிபனாக இருந்தாலும், திடகாத்திரம் உள்ளவனாக இருந்தாலும், பலவீனமானவனாக இருந்தாலும், லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வஹும் யஃஅலூன மா யுஅமரூன், அவங்க அல்லாஹ் சொன்ன எந்த ஒரு கட்டளைக்கும் மாற்றம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்வார்கள். நம்ம நினைக்க கூடாது அல்லாஹ் இந்த பிள்ளையில இரக்கம் காட்டுவான், நம்ம நோயோடு இருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், நம்ம எவ்வளவோ இந்த ஊருக்கு தான தர்மம் கொடுக்கிறோம் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், தாய் தந்தையை கவனிக்கிறோம் அல்லாஹ் கொஞ்சம் உயிர்ப்பிச்ச தருவான் என்றெல்லாம் நினைக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மட ஊர்ல, நம்மட வீட்டுல, நம்மட உறவுகள், நம்மட தாயுடைய பிள்ளைகள், நம்மளை பெற்றவர்கள், நாம் வளர்ந்தவர்கள், நம்மளை தூக்கியவர்கள், நமக்கு கை கொடுத்தவர்கள், நமக்கு தொழில் காட்டி தந்தவர்கள், நம்மளை தூக்கி விட்டவர்கள், நம்மளோடு பாசமாக இருந்தவர்கள், நாம் திருமணம் முடித்தவர்கள், நமக்கு பிறந்தவர்கள், கொஞ்சம் ஒரு மூளையில உட்கார்ந்து ஒரு பேப்பரையும் பேனையும் எடுத்து கொஞ்சம் எழுதி பாருங்க, எத்தனை பேரை இந்த உலகத்தில் இழந்து விட்டு இருக்கிறோம் என்பது புரியும். நமக்கு அது விளங்காது, அப்படிதான் இந்த உலகம், இந்த உலகம் அப்படித்தான், அது நம்ம யோசிக்க விடாது இந்த உலகம். ஆனா யோசிக்க தோண்டினால், வீட்டில இருந்து ஆரம்பிக்க தோங்கினால், சுபஹானல்லாஹ், எத்தனை உறவுகளை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை தாய் தந்தைகளை இழந்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை உறவுகள் எங்களை விட்டும் மௌத்துடைய மரணத்துடைய அந்த வருஷக்குடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். ஆனா நமக்கு அது புரியாது. ஏன் புரியாது என்றால், ஷைத்தான் புரிய வைக்க விட மாட்டான், ஷைத்தான் அதை வைக்க விட மாட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்திரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் உடைத்தருகின்ற, தகத்தருகின்ற இந்த மௌத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவோம் என்று நினைக்காதங்க, அந்த மௌத் நம்மளை சந்திக்கும். வானவர் நம்மளை சந்திப்பார், மலக்குல் மௌத் நம்மளை சந்திப்பார், கபன் துணி நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது, வாசனை திரவியம் நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த, இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபாக்கள் அழுததும்,
கவலைப்பட்டதும், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியவர்களெல்லாம் அழுததும் கவலைப்பட்டதும் இந்த ஒன்றுக்காகத்தான் தோழர்களே. உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு யூத சிறுவனால் குத்தப்பட்ட நேரம் மயக்கம் போட்டிருக்கிறார், மௌத்தாக போறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு பல பக்கத்தாலையும் ரெண்டு பக்கமும் கூரான ஆயுதத்தினால் அந்த யூத சிறுவன் அப்படியே குத்தினான். அப்ப உமர் அவன் கேட்டாங்க, என்ன குத்தினது காபிரா முஸ்லிமான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, உங்களை குத்தியது ஒரு காபிர் தான். அப்ப உமர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லா, நானும் ஒரு முஸ்லிமுடைய கையால குத்தப்பட்டு நானும் வேதனை செய்யப்பட்டு அவனும் மறுமையில மாட்டிக்கொள்றதை விட நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு அவன் மறுமையில மாட்டிக்கொள்ளு, அவன் முஸ்லீம் அல்லாம இருக்கிறதே சிறந்தது, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்னாங்க. என்ற மௌச்சு ஒரு முஸ்லிமுடைய கையால வராதது எனக்கு போதும், ஏனென்றால் அவனும் அருமையில மாட்டிக்கொள்வான், அது எனக்கு விருப்பம் இல்லைனாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் அவர்கள் குத்தப்பட்டு ரத்தம் அப்படியே பீரிட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது, இவர் உசுறு வாழ்வாரா மௌத்தாயிடுவாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்க ஈத்தம்பல ஜூஸை அடித்து அவருடைய வாயில ஊத்தினோம். உமர் அவருடைய வாய் தோழர்களே, சுவர்க்கம் உமரே ஃபில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் என்று சொன்ன உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களுக்கு வயிற்றில் குத்தப்பட்ட அந்த காயத்தின் ஊடாக இரத்தங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈத்தம்பள ஜூஸை அடித்து உமரனுடைய வாய்க்குள்ள ஊற்றினோம் என்ற அது வெளியாகிற வேகத்தை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம், இவர் மௌத்தாகுவாரா உசுரோடு இருப்பாராண்டு. நாங்கள் ஈத்தம்பள ஜூஸை ஊற்றிய போது உமரனுடைய வயிற்றில இருந்து அப்படியே அது ஒரு ஈத்தம்பள கலர், அது இருண்ட கலராக வெளியாயிச்சு. அது இரத்தமா ஈத்தம்பளமா என்று புரியவில்லை, அது இரத்தமா ஈத்தம்பளமா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு வந்துச்சு, எது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கொஞ்சம் பாலை எடுத்தோம், உமர்களுடைய வாயிலே ஊற்றினோம், அந்த பால் இரத்தத்தோடு சேர்ந்து வெளியாகியது. அப்போது நினைத்து கொண்டோம், உமர் ரதியல்லாஹு அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். உமர் ரதி அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். அந்த நேரத்தையில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர மகனை கூப்பிடுறார், இங்க வாங்க வாப்பா, இங்க வாங்க, இதோ நான் குத்தப்பட்டு குற உயிராக இருக்கிறேன். மகனே, நீங்க ஆயிஷா அம்மா கிட்ட போங்க, ரதியல்லாஹு அன்ஹா, நீங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட போங்க, போய் கேளுங்க, நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். இதோ ஆயிஷாவே ரதியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், உங்களுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் அபுபக்கரும் எங்கு பார்த்தாலும் போவோம். எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய மௌத்தும் என்னுடைய கபரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபுபக்கருக்கு பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. நீங்க போய் ஆயிஷா அம்மா கிட்ட கேளுங்க, என்னுடைய வாப்பா மௌத்தாகினால் உங்களுடைய அறைக்குள் என்னுடைய வாப்பா அடக்கம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார், நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேளுங்கள். அவர் அனுமதித்தால் என்னை அந்த இடத்திலே அடக்குங்கள், போய் கேட்டு வாருங்கள். மகன் போறார், மகனே திரும்ப வாங்க, மகனே போங்கள், கேளுங்க. கேட்கிற நேரம் அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹு அக்பர், அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள், சொல்லுங்கள், என்னுடைய பெயர் உமர், என்னுடைய தந்தை கேட்டார், மகனே இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, சாதாரண உமர், உமர் கேட்டார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அந்த அம்மா அமீருல் முஃமினீன் கேட்டார் என்பதற்காக கூட அந்த இடத்தை தந்து விடலாம், எனக்கு அது வேண்டாம். அந்த அம்மா இந்த உமருக்கு அந்த இடத்தை தந்தால் நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போய் அங்க திரும்பவும் அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அந்த இடத்துல நான் அடக்கம் செய்யவா என்று கேளுங்கள், அனுமதித்தால் அடக்கம் செய்யுங்கள் என்றாங்க. உமர் அவருடைய மகன் போனார், ஆயிஷா அம்மா கிட்ட போனாங்க. ஆயிஷா நான் இந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் அவர்கள் ஜனாதிபதி குத்தப்பட்டு குற்று உயிராக ரத்தம் பீர பீர அப்படியே தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டாங்க. ஆயிஷா நாய் அழுது கொண்டிருக்கிறாங்க. உமர் அவனுடைய மகனார் சலாம் சொன்ன உடனே இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உமர் அவனுடைய மகன் அப்துல்லா கேட்டார், ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா, இதோ இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் உங்களோட அறைக்குள் என்ற வாப்பா உமர்,
அடங்குறதுக்கு ஆசைப்படுறார். மூத்தாகினால் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் விரும்பினால் அந்த இடத்தில் அடக்கிறதுக்கு அனுமதி தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி என்ற வாப்பாவை பொது மைதானத்தில் அடக்க சொன்னார். ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்காக வைத்திருக்கிறேன். மௌத்த சந்திப்பதற்காகவே வாழ்ந்தார்கள் தோழர்களே, மௌத்து என்னை சந்திக்கும் என்பதற்காகவே வாழ்ந்தார்கள். சொன்னாங்க, ஆயிஷா அம்மா அந்த இடம் அது நான் இருக்கணும் என்று ஆசையிலே வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கணவர், அவருக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசை ஆசையாக வைத்திருந்த இடம். ஆனால் உமர் கேட்டுவிட்டார், பரவாயில்லை அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கிறேன் என்றார்கள். போனாங்க உமர் அவர்கள், உமர் அவருடைய மகன் போனார். உமர் அவர் மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஜனாதிபதி தோழர்களே மயக்கத்தில் இருக்க, சுவர்க்கவாதி மயக்கத்தில் இருக்கிறார். மகனை கண்ட உடனே பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னார், என்னை கொஞ்சம் எழுப்பி வைங்கன்னு, கொஞ்சம் தூக்கி வைங்க. நாங்கள் தூக்கி வச்சாங்க. அப்போது உமர் அவருடைய மகனை கூப்பிட்டார், கொஞ்சம் வாங்க. கேட்டீங்களா ஆயிஷாம்மா கிட்ட? ஆயிஷாம்மா என்ன சொன்னான்னு கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, அப்துல்லா அவர்கள் சொன்னாங்க, வாப்பா கேட்டேன், அந்த இடத்தில் உங்களை அடக்கம் செய்யுமாறு அனுமதித்தார்கள். அப்போ உமர்லாம் சொன்னார், மகனே நான் மௌத்தாகிட்டால் என்ற ஜனாசா தூக்கப்படுற நேரம் மீண்டும் ஒரு முறை போய் கேளுங்கள். ஒருவேளை அதுக்கிடையில் மனசு மாறிட்டும் உண்டா? அதுக்கிடையில் மனசு மாறி இல்லை, இந்த இடத்துல நான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் விரும்பினால் என்னை எல்லாரும் அடக்கம் செய்கின்ற பொது மையவாடியில் நீங்கள் என்னை அடக்கம் செய்து விடுவீர்கள். அவ மீண்டும் எனக்கு அனுமதி தந்தால் என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபுபக்கருக்கு பக்கத்திலும் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடுவீர்கள் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ற காலத்திலேயே உமரே நான் மிஅராஜுக்கு போனேன், அங்கே ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருடையது என்றேன், அது உமருடையது என்று சொல்லப்பட்டது. அந்த மாளிகைக்குள் போக நான் நினைத்தேன், உமரே உங்களுடைய ரோசம் எனக்கு யாபகம் வந்துட்டு அதனால நான் போகாம வெளியில வந்துட்டேன் என்னாங்க. அப்போ உமர் அழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க போயிருக்கலாமே யார சொல்லுல்லா, நீங்க போயிருந்தால் நான் உங்கள ரோசப்பட்டிருப்பனா? இந்த உலகத்துல வாழ்ற காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர், உமரே உங்களுக்கு சுவர்க்கத்துல கன்ஃபார்மாக அல்லாஹ் மீது ஆணையாக நான் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன், அது உங்களுடையது என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் இந்த மரணம் என்னை சந்திக்கும், நான் மௌத்தாகினால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற வசியத்துக்களோடு தான் மௌத்தாகியிருக்கிறார்கள். காரணம் அவங்களுக்கு உறுதி, நான் நாளைக்கு மௌத்தாகிடுவேன் என்று உறுதி. நமக்கு உறுதி கிடையாது, நாளைக்கு மௌத்தாகுவோம் என்பது கிடையாது. அதனால தான் தௌபா கிடையாது, அதனால தான் வாங்குகின்ற கடனை உரிய நேரத்தில் அடைப்பது கிடையாது, அதனால தான் பொள்ளு போடுறோம், அதனால தான் கடன்களை எழுதி வைக்காமல் இருக்கிறோம், அதனால தான் குடும்பத்தை கூப்பிட்டு வசியத் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். காரணம் நாளைக்கு மௌத்தாக மாட்டேன் என்பது 100% உறுதி தோழர்கள், நமக்கெல்லாம் 100% உறுதி. நாளைக்கு அல்லாஹ் மீது ஆணையாக மௌத்தாக மாட்டேன் என்பதை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உறுதி, மௌத்தாகுவேன் என்ற உறுதி, அந்த மௌச்சு என்னை சந்திக்கும் என்ற உறுதி இருந்தால் ஒவ்வொரு நாளும் தௌபா இனிமையாக இருக்கும், தஹஜ்ஜத் இனிமையாக இருக்கும், கண்கள் குளமாகும். தவறுகள் செய்கின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், தப்புக்கள் செய்கிற போது உடனடியாக நாங்கள் தௌபாக்கள் செய்து கொள்வோம், வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்போம், சின்ன கடனோ பெரிய கடனோ எங்களுக்கு ஒரு புக் இருக்கும் எழுதிக்கொண்டே இருப்போம், நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அழைத்து வசியத்து செய்து கொண்டே இருப்போம், இது என் மௌத்துக்கு பிறகு இதை மஸ்ஜிதுக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இதை இந்த அனாதை இல்லத்துக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நல்ல பணிக்காக செலவழி என்ற வசியத்துக்கள் செய்து கொண்டே இருப்போம். நமக்கு நிச்சயமாக நாளைக்கு நம்ம மௌத்தாக மாட்டோம். நம்மெல்லாம் எப்படி ஒரு ஃபீலிங் என்றா, நமக்கு நம்ம கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் இருந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் அதுக்கு பிறகுதான் மூத்து வரும். இப்போ எல்லாம் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாமல் ரஹீம் அல்லாஹ் வாழ்ந்தும் வாழாமல் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அடையாளம். இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அதற்கு முதல் இந்த உலகத்தில் வாழ்ந்த உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. அவர் வரலாறு எல்லாருக்கும் கேட்டு 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 காது புளிச்சு போன ஒரு வரலாறு, அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு இந்த உலகத்தில் துதக்கிருல் ஜன்னா
சுவர்க்கத்தை பற்றி யாபகப்படுத்தப்பட்டால் வண்ணார், நரகத்தை பற்றி யாபகப்படுத்தப்பட்டால் பலா தபுக்கி அவர் அழமாட்டார், பலா தபுக்கா அவர் அழமாட்டார். அவருக்கு கபரை பற்றி யாபகப்படுத்தப்பட்டால் அவர் அழுவார். கேட்பாங்க சஹாபாக்கள், ஏன் கபரை பற்றி சொல்லப்பட்டால் மட்டும் நீங்கள் அழுகிறீங்க? அப்போது சொல்லுவார், இன்னல் கபர் அவ்வளு மனாசிலில் ஆஹிரா, கபர் என்பது மௌத், மரணத்துடைய அதாவது மறுமையுடைய முதல் சந்திப்பு, முதல் வீடு. அதில் யார் வெற்றி பெற்று விட்டானோ அதுக்கு பின்னால் வார எல்லாருமே வெற்றிதான். இந்த உலகத்தில் பாருங்கள், இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளை பாருங்கள். ஒரு கரண்ட் போகுது, ஒரு ஜனாசா விழுகுது, ஒருவர் ஆக்சிடென்ட் பண்ணுறார், ஒரு ரோட்டில் விழுறார், ஒரு கட்டிடம் விழுகுது, ஒரு கை உடையுது, ஃபோன் கீழே விழுகுது, ஏதாவது ஒரு முசீபத்து நடக்குது. நம்மளை சொல்ல சொல்லுது இஸ்லாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கெல்லாம் அல்லாஹுக்காக உரியவர்கள், அவன்கிட்ட தான் போகிறோம். இதை ஒரு மனுஷன் இந்த உயிரோட்டத்தோடு சொல்லுவான் என்றால், மௌத்த மறப்பானவன், ஒரு முசீபத்து, ஒரு கவலை, ஒரு நோய், ஒரு துன்பம், துயரம், ஒரு கரண்டே போயிட்டுன்னு சொல்லுங்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி உரியவர்கள், அல்லாஹ்கிட்ட தான் போகிறோம். ஒரு மனுஷன் தூங்கக்குள்ள சொல்லோடுமா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யா அல்லாஹ், உன்ட பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன், உன்ட பேரை கொண்டு நான் உயிர் பெறுகிறேன், தூங்கக்குள்ள சொல்லணுமா? அவ தூங்கக்குள்ள ஒரு மனுஷன், நான் மௌத்தாக போறேன் யா அல்லாஹ், உன்ட பேரை கொண்டு மௌத்தாகிறேன் யா அல்லாஹ்னு சொல்லணுமா? எழுப்பிட்டா அந்த மனிதன் சொல்லணுமா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வைலைஹின் நுஷூர் சொல்லணுமா? இதை உயிரோட்டமாக சொல்லணுமா? பொருள் அறிந்து, ஆழம் அறிந்து, அதனுடைய கருத்தை உணர்ந்து காலையில் ஒரு மனிதன் சொல்லி, தூங்குகிற நேரம் இரவில் ஒரு மனிதன் சொல்லி, இப்படி அவனோட வாழ்க்கை அவனை சுற்றி வளைத்து கொண்டே இருந்தால் மௌத்துடைய சிந்தனை. அவன் எழுமினவனை சொல்லணுமாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வைலைஹின் நுஷூர், என்ன மௌத்தாக்கி பிறகு உயிர் தந்து அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், நான் அவன்கிட்ட தான் போக இருக்கிறேன் என்று சொல்லோடுமாம். காலை பொழுதை அடைந்தவுடன் சொல்லோடுமாம், அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹ்யா வபிக்க நமூத், உன்னை பேரை கொண்டு காலை பொழுதை அடைந்தேன், உன்னை பேரை கொண்டே மாலை பொழுதை அடைந்தேன், உன் பேரை கொண்டே நான் மௌத்தாகுவேன், உனக்குட தான் வர இருக்கிறேன். மாலை அடைந்தா சொல்லோடுமாம், மாலை பொழுதை அடைந்தேன் உண்ட பேரை கொண்டு, காலை பொழுதை அடைந்தேன் உண்ட பேரை கொண்டு, உயிர் வாழ்கிறேன் உண்ட பேரை கொண்டு, மௌத்தாகிறேன் உடைய பேரை கொண்டு, உனக்குட்ட தான் மாலையில் வந்து அடைய இருக்கிறேன் என்று சொல்லணும். யோசிங்க நீங்க, சுபஹானல்லா, அல்லாஹ் போட்டிருக்கின்ற இந்த வட்டம் இருக்குத்தானே, இந்த வட்டம், அந்த வட்டத்தில் மட்டும் மனிதன் சரியாக வாழ்வான் என்றால் அவன் இந்த உலகத்தில் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சிக்கிட்டே வாழ்வான். ஏ, ஒவ்வொரு நாளும் தூங்கக்குள்ள உனக்கூட தான் வருவேன், எலும்பக்குள்ள உனக்கூட தான் வருவேன், காலையாயினா உனக்கூட தான் வருவேன், மாலையாயினா உனக்கூட தான் வருவேன், எல்லா சூழ்நிலையிலும் உனக்கூட தான் வருவேன், உனக்கூட தான் வருவேன், உனக்கூட தான் வருவேன் என்று ஒரு மனுஷன் சொல்ல 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 சொல்ல, இந்த கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா என்பது ரெண்டாவது பிரச்சனை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 21 தடவை உண்ட சொல்ல 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 சொல்ல, அது ஒரு மனுஷன் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு, இப்படி எனக்கு ரெண்டு கொம்பு இருக்குது, ரெண்டு கொம்பு இருக்குன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி 45 நாளையில் சொன்னால், அவனை தனியாக ரூமில் வச்சு, எனக்கு ஒரு ரெண்டு கொம்பு இருக்குது, ரெண்டு கொம்பு இருக்குதுன்னு சொல்ல வச்சு, அவனை பிறகு 42 நாளையால் அந்த ரூமில் இருந்து அவனை வெளியில் விட்டால், அவன் அப்படியே குனிஞ்சிட்டு வருவானா, என்னென்னு கேட்டால் எனக்கு ரெண்டு கொம்பு இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு அது அப்படியே மனசில் உருவாயிடுவான். அப்போ அவன் சொல்லுவானா, எனக்கு கொம்பு தான் இருக்குன்னு சொல்லுவானா? அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும், காலையிலையும் மாலையிலையும், துன்பம் கேட்கிற நேரம், மௌத்துடைய செய்திகள் கேட்கிற நேரம், நோய் வருகிற நேரம், வீட்டில் ஏதாவது பாதிப்பு நடக்கிற நேரம், சின்ன சின்ன இழப்புக்களை எல்லாம் சந்திக்கிற நேரம், இதை சொல்லுங்க என்று சொல்கிறான். என்ற அது நிச்சயமாக நம்மளை வந்து சந்திக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அப்படியான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாக அந்த வானவர் நம்மளை வந்து சந்திப்பதற்கு முதல் அவரை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாரான நிலைமையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஉவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மாபாத். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். அவருடைய ஒரு 42வது, கிட்டத்தட்ட ஒரு 42வது வயசில் மௌத்தாக போகிறார். மௌத்தாகிற நேரம் அவர் சொல்கிறார், அல்லாஹும்ம அஃபி அலைஹிம் மௌத்தி வலௌ சாஅ. யா அல்லாஹ், கொஞ்ச நேரமாவது என்னுடைய மௌத்தை இவர்கள்ட்ட இருந்து நீ மறைத்து வைத்துடுன்னு துவா கேட்டார். அப்போ சொன்னார், என்னை விட்டு எல்லாரும் நீங்கள் போயிடுங்க, மௌத்துடைய நேரம், எல்லாரும் என்னை விட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அகண்டு சென்றுடுங்க அப்படின்னார். அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவசனத்தை சூரத்துல் கசஸுடைய 83வது வசனத்தை ஓதுறார். மறுமையுடைய வீடு என்பது இந்த உலகத்தில் அனாச்சாரங்கள் அல்லது இந்த உலகத்தில் ஃபசாதுகளை செய்யாத இறையச்சம் உள்ள மனிதர்களுக்குத்தான் சொந்தமானது என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே மௌத்தாகினார். அப்படி சொல்லிக்கொண்ட இந்த உலகத்தில் 42 வயதுடைய அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மௌத்தாகி போனார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூ ஹுரைரா ரழி அவர்கள் கடைசி நேரம் அழுகிறாரு. அப்படி ஒரு அழுகு, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன் என்றால், மௌத்தாகிட்டேன் என்றால், நான் போக போகிற பயணம் மிக தொலைவு தூரத்தில் உள்ள பயணம், 1400 வருடத்துக்கு முதலிருந்து, அதற்கு முதலிருந்தே இந்த மௌத்துடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பயணத்தில் நான் கொண்டு போகின்ற இந்த கட்டு சாதகம் எனக்கு போதாது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றாங்க. இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாருமே அதை நினச்சி அழுதாங்க. நமக்கு அதை நினச்சி அழுத வரலாறே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கெல்லாம் ஒரு ஆத்ம ரீதியான திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கபருக்குள்ளே கொண்டு வச்ச உடனே நம்மக்கிட்ட கேட்குற கேள்விகளில் ஒன்று தெரியுமா, ரசூலுல்லாவை காட்டி அப்படியே கேட்பாங்க, வானவர்கள் வந்து கேட்பாங்க, இந்த மனிதர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ சாலிஹான மனுஷனாக இருந்தால் அந்த மனுஷன் சொல்லுவான், இவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வான். அல்லாஹ் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க என்பது எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இருக்கிற இந்த சீசன் எல்லா இடங்களிலும் இந்த மங்கிப்போன சுண்ணாக்களை அல்ல, மங்கிப்போன பிதுஆக்களை ஹயாத்தாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு சமூகம் பாடுபட்டு கொண்டிருக்கு. அறியாத மக்கள் அல்ல, அறிவில்லாத மக்கள் அல்ல, படிக்காத மக்கள் அல்ல, மோடையர்கள் அல்ல, நல்லா வாசிக்க தெரிந்தவர்கள், நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், நல்ல இன்டெலிஜென்டானவர்கள், நல்ல வசதிக்காரர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலையும் அல்லாஹுக்கு எதிரான, ரசூலுல்லாவுக்கு எதிரான இந்த மௌலிதுக்களையும் கந்தூரிகளையும் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற காலம், தயாராகி கொண்டிருக்கின்ற காலம். என்ன நினைக்கிறாங்கன்றால், நம்ம இதை விடக்கூடாது, நம்மட ஊரில் இதை மங்க விடக்கூடாது, இது வேணா வேணான்னு கொஞ்சம் பேர் ஆரம்பத்தில் கத்தி தெரிஞ்சானுங்களே, அவனுகள் கொஞ்ச நாள் அடங்கி இருந்தானுங்களே, அவனுகளுக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது இது கூடாது என்று தெரியும், இது வழிகேடு என்று தெரியும், இதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டார் என்று தெரியும், இதால் ஒரு புண்ணியமும் கிடைக்காது என்று தெரியும். இருந்தாலும் பிடிவாதம், வாப்பா செய்தாரு, வாப்பட வாப்பா செய்தாரு, பரம்பரையில் செஞ்சாங்க, நம்ம செய்யாட்டி என்னடா இவன் இப்படி இருக்கிறானே பேரப்பிள்ளை என்று ஏதோ நம்மளை தவறாக இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ளும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நிறைய பள்ளிகளை சோடிச்சு கந்தூரிகள் கொடுத்து மௌலிதுகள் ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத ஒரு காரியத்தை இன்றைக்கு சமூகம் தைரியமாக நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்காக அழைத்து சொல்கிறேன், எங்களை எதிர்ப்பதாக நினைத்து, இந்த ஏகத்துவவாதிகளை எதிர்ப்பதாக நினைத்து, இறைவனை நீங்கள் எதிர்த்து விட வேண்டாம், எங்களை எதிர்ப்பதாக நினைத்து ரசூலுல்லாவை நீங்கள் எதிர்த்து விட வேண்டாம், எங்களுக்கு சாவு மணி அடிப்பதாக நினைத்து இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட வேண்டாம், அல்லாஹுக்காக குழி தோண்டி புதைத்து விட வேண்டாம், அது பிதாஅத், அது ஷிர்க், அது வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போகும். இது ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையும் பாசத்தையும் சத்தியமாக நமக்கு பெற்றுத்தராது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாவுக்கு முதல் நிறைய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அந்த சஹாபாக்கள் பத்ருலே கொல்லப்பட்டார்கள், அந்த சஹாபாக்கள் கொல்லப்படுற நேரம் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்தார்கள், அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்தார்கள், அந்த சஹாபாக்களுக்காக ரசூலுல்லாஹ் மையவாடிக்கு சென்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளில் கூட
கத்தம் கொடுத்தோ கந்தூரி கொடுத்தோ மௌலிது ஓதியோ எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்யவில்லை. என்னையும் உங்களையும் விட என்னுடைய தாய் உங்களுடைய தாய் என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை நம்முடைய பாட்டன் பூட்டன் ஊர் மக்கள் எல்லோரையும் விட உயிரிலும் மேலாக உயிரை கொடுப்பதற்கு கூட இந்த உலகத்தில் துணிந்தவர்கள் சஹாபாக்கள் தோழர்களே. உயிரை கொடுத்தார்கள், இரத்தத்தை கொடுத்தார்கள், வீடு வாசல்களை இழந்தார்கள், பிள்ளைகளை இந்த உலகத்திலே இழந்தார்கள், மனைவியை இழந்தார்கள், சொத்து பத்து எல்லாவற்றையும் இஸ்லாத்துக்காக தூசி என எரிந்துவிட்டு இறைவனோடு மார்க்கத்தோடு யுத்தத்தோடு இணைந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகியதற்கு பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌலிது ஓதியதோ கத்தம் கொடுத்ததோ கந்தூரி கொடுத்ததோ பள்ளிவாசலை அலங்கரித்ததோ எந்த ஒரு வரலாறிலும் காண முடியாது. இந்த கந்தூரி என்று சொல்லுகின்ற வார்த்தையை கூட அரபுலே எம்மலால் காண முடியவில்லை. தோழர்களே, அரபுல தான் இந்த கந்தூரி இருக்குமாக இருந்தால் எங்கேயாவது ஆதாரத்தை தேடி பார்க்கலாம். இந்த கந்தூரி என்று சொல்லுகின்ற சொல்லு கூட அரபுலே இருக்கிறதா என்று இதுவரைக்கு நமக்கு தெரியாமலே இருக்கிறது. குர்ஆனிலிருந்து வந்திருக்க வேண்டும், சுன்னாவிலிருந்து வந்திருக்க வேண்டும். அந்த ஒரு சுமையான கஷ்டமான ஒன்றை அது மற்றவங்களை எதிர்ப்பதாக நினைத்து அல்லாஹுக்காக அதுகளை செய்யாதீர்கள். மௌத்து ஒன்று இருக்கிறது, மரணம் ஒன்று இருக்கிறது. எங்களை விடவும் உயிரை விடவும் நேசித்த ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. குலஃபாவுல் ராஷிதீன் வாழ்ந்திருக்கிறார்கள், தாபியங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், தபா தாபியங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதரை இப்படி வழிகேடான முறையில் புகழ்ந்த வரலாறுகள் கிடையாது. இது உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு உபதேசமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இல்லை என்றால் இதை விட நாம் எப்படி உங்களுக்கு நசிஹத்து செய்வது என்று தெரியாது. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா கொஞ்சம் பேரை நரகத்தில் போடுவானாம். அந்த நேத்தையில் சொல்லுவாங்களா, இது எங்களுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் தாத்தாமார்கள் பாட்டன்கள் சாதாத்துக்கள் எங்களுடைய ஷேகுமார்கள் காட்டி தந்த வழிமுறை என்று சொல்கிற போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு இரண்டு தண்டனையை குடு என்று அந்த நரகத்திலே போட்டு குடு என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்ற அந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியோடு இறுதியாக நாங்கள் எல்லாம் ஹுத்துபாக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இப்படி ஒரு செய்தியை وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ. இந்த உலகத்தில் மௌத்து வந்துட்டும் என்றால் மனுஷன் அல்லாஹ் கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நான் ருக்கு செய்யணும், சுஜூது செய்யணும், உம்ரா செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், இது ஒன்றையும் அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டானாம். மனுஷன் கேட்பானாம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், நான் எனக்கிட்ட இருக்கிற சொத்த பொருளாதாரத்தை உன்ட பாதையில் நான் கொடுத்துட்டு வாரேன் என்று கேட்பேன், கொடுத்துட்டு வாரேன் என்று கேட்பானான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் அவருடைய சாஹிபோடு தோழரோடு இருக்கிறார். ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. அந்த கொண்டு போகப்படுற அந்த நேரம் அந்த ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கிறார், தோழரே இவருக்கு அல்லாஹு தாலா மீண்டும் உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பினால் இவர் திரும்பவும் வந்து பாவம் செய்து இந்த உலகத்தோடு இரண்டரை கலந்து இப்படி வாழ்வாரா அப்படின்னு கேட்டார். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒரு காலமும் வாழ மாட்டார். ஏ மூத்த கண்ணால் கண்டுட்டாரே, மூத்தாகிட்டாரே, மூத்துண்டா என்னன்னு தெரியுமே, மலக்க பார்த்துட்டாரே, ஒரு காலமும் பாவம் செய்ய மாட்டார், நன்மைதான் செய்வார், தர்மந்தான் செய்வார், நல்லவனாகத்தான் வாழ்வார்னாங்க. அப்போ கேட்டாராம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள், அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு முறை அந்த மனுஷனுக்கு அந்த எடுத்த உசுரை திரும்ப கொடுப்பானான்னு கேட்டாராம். பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், அல்லாஹ் மீண்டும் கொடுக்க மாட்டான், அவருக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சின்றுவான் முடிஞ்சின்றாராம். அப்போது இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்களாம், தோழர்களே அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு கொடுத்த அவகாசத்தை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த அவகாசத்தை, அல்லாஹ் அந்த அவகாசத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான், எனக்கு தந்திருக்கிறான். அந்த அவகாசத்தை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மௌத் என்னையும் உங்களையும் சந்திப்பதற்கு முதல் அது சந்திக்கும், நாளையா நாளை மறுதினமா என்று தெரியாது என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு. வாஹர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.